Hello everyone, I am Sanya Nathare. I would like to thank Seven Angels English Training Institute and secondly my trainer Jackson sir and my teammates. I would like to share my practice video of day 2. Let me start now. நாளை உங்களுக்கு எந்த வீட்டு பாடமும் இருக்காது. There will be no homework for you tomorrow. உங்களுக்குள் எந்த ஆர்வமும் இல்லை. There is no interest within you. இந்த மருத்துவ முறையில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. There are many benefits in this medical system. ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இந்த ரோட்டில் ஒரு விபத்து நடந்தது. There was an accident in the road in this road before an hour. பிறப்பு சான்றிதழ் வாங்க நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன. There are several rules to board the birth certificate. நிறைய பள்ளிகளில் விளையாட்டு மைதானம் இல்லை. There is no playground in many schools. அடுத்த மாதம் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். There will be more surprises for you next month. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கெட்ட நாட்கள் இருந்தன. There were bad days in my life. எந்த கடைகளிலும் செய்தித்தாள் இல்லை. There is no newspaper in any stores. நேற்று முந்தைய நாள் நிறைய ஆர்வமான தலைப்புகள் இருந்தன. There were interesting topics day before yesterday. அவளுக்குள் குறைந்த தன்னம்பிக்கை இருக்கிறது. There is little confidence within her. வரும் சனிக்கிழமை எந்த வகுப்பும் இருக்காது உங்களுக்கு. There will be no classes for you next Saturday. அவனுடைய உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. There is no progress in his body condition. அடுத்த வாரம் நம்முடைய குழுவிற்கு ஒரு தேர்வு இருக்கும். There will be an exam for our group next week. என்னுடைய வாழ்க்கையில் எதற்கும் சமரசம் இல்லை. There is no compromise in my life. எங்களுடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு தேவாலயம் இருந்தது 2 வருடத்திற்கு முன்பு. There was a church behind our house before 2 years. அவர்களுடைய திருமணத்திற்கு பின்பு நிறைய மாற்றங்கள் இருக்கும். There will be more changes after their marriage. நம்முடைய சமூகத்தில் நிறைய பாகுபாடுகள் இருக்கின்றன. There are several discrimination in our society. இதில் ஒரு தந்திரம் இருக்கிறது. There is a trick in. நம்மை சுற்றி நிறைய திருப்தியற்ற மக்கள் இருக்கிறார்கள். There are many unsatisfactory people around us. அவனுடைய அலுவலகத்தில் ஒரு தற்பெருமையான மேலாளர் இருந்தார். There was a proud manager in his office. உங்களுடைய துறையில் ஒரு தகுதியான வேலையால் கூட இல்லை. There is not even a qualified employee in your field. உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய எதிர்காலம் இருக்கும். There will be a future that surprises you. பூஜாவிடம் இருந்து ஒரு சிறப்பு செய்தி இருக்கிறது. There is a great news from Pooja. அந்த திரைப்படத்தில் நிறைய நகைச்சுவையான கதாபாத்திரங்கள் இருந்தார்கள். There are many comedians in that movie. 10 வருடங்கள் கழித்து நிறைய கோழைத்தனமான இளைஞர்கள் இருப்பார்கள். There will be more covered youths after 10 years. எங்கள் வீட்டு சுவற்றில் நிறைய புதுமையான வரைபடங்கள் உள்ளன. There are several new pictures on the wall of our house. இந்த உலகத்தில் எனக்காக யார்